நடக்குது ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அது பெரிய மிஸ்டேக் ஆகி கடைசியில என்ன ஆகுது, நம்ம ஹீரோ மனுஷனா மாறினானா, ஹீரோயினுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வாங்க 2023 இந்த மாசத்துல ரிலீஸ் ஆன ஹார்ட் பீட் அப்படிங்கிற டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமா ஆன்கோயிங்ல இருக்கனால ஒவ்வொரு எபிசோடும் ரிலீஸ் ஆகுறப்போ ஒன்னொன்னா நம்மளும் பாத்துடலாம். சரி வாங்க, இன்னும் வெயிட் பண்ணாம ஹார்ட் பீட் டிராமாக்குள்ள போலாம். ஹார்ட் பீட் டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ரோலெக்ஸோட ஸ்டார்டிங் காலகட்டத்தை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு அரசனோட பொண்ண லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு வாம்பயரோட ஃபேமிலி எல்லாம் இல்ல, நார்மலா நம்மள மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு. நம்ம ஹீரோ ஒரு வாம்பயர்னு தெரிஞ்சும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றா. இப்போ அந்த பொண்ணோட அப்பா ஒத்துக்காம ஹீரோவை கொன்னுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பாவோட ஆளுங்கெல்லாம் துரத்திட்டே வராங்க. நம்ம ஹீரோ ஒரு வாம்பயர்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ நம்ம ஊர் மக்கள் எல்லாத்தையும் அவன் கொன்றுவான். அதனால பயந்து போய் அந்த காட்டறிய அழிக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளியால செஞ்ச ஒரு அம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோவை துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு எப்படியாவது தப்பிச்சு அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசையோட ஓடிட்டு இருக்காங்க. பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே நிறைய பேரு பின்னாடி போய் துரத்திட்டே இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கால் வழிக்கு கீழே விழுந்துடுறா. எல்லாரும் சுத்தி வளைச்சிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன நீ பயப்படாத, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு, எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. ஆனா ஹீரோ உன்ன வீட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சு தூக்கிட்டு அப்படியே மேல பறந்து போறான். வாம்பயரா மாறுறத சுத்தி இருக்க எல்லாரும் பார்த்து பயந்து போயிடுறாங்க. இப்படி அவன் டிராகல மாதிரி வானத்துல பறந்துட்டு இருக்கத பாத்துட்டு மக்கள் எல்லாமே பயந்துட்டு வேகமா அம்பெடுத்து வீசுறாங்க. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோ உடம்புல வந்து குத்திடுது. இத பாத்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, செம்மையா அழுகிறா. அப்படி அவன் தடுமாறி கீழே விழுறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ அழுதுட்டு இருக்கப்போ ஒரு அம்பு வேகமா அந்த பொண்ணு மேல பாய வருது. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துல வெறி புடிச்ச மாதிரி ஒரு வாம்பயரா மாறுறான். அங்க இருக்க எல்லாரையுமே விழுத்து வாங்குறா, செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். இப்படியே எல்லாரையுமே செம்மையா அடிச்சு போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். இத அந்த பொண்ணு பாத்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாம வேகமா ஓடி வந்து அப்படி அவனை கட்டி பிடிக்குது. இந்த நேரம் முழு வாம்பயரா இருந்த நம்ம ரோலெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறுறான். அவனோட கோவம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. அப்படியே அந்த பொண்ண கட்டி பிடிக்கிறான். ஹோ, இதுதான் காதலோ, பாக்க ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. இப்போ அந்த பொண்ண அழுதுட்டே பாசமா கட்டி பிடிக்கவும் இவனும் ஹக் பண்ணிக்கிறான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பாசமா நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அந்த கீழே விழுந்த அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றான், படுத்துக்கிட்டே அம்ப விடுறான். அத பார்த்து அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா இவ இடையில பூந்துடுறா. இப்போ அந்த அம்பு அந்த பொண்ணோட நெஞ்சில் அப்படியே பாஞ்சிருது. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பதட்டமாகறான், அழுக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ரோலெக்ஸ் மடியிலே சாயிரா. கொஞ்ச நேரத்துல என்ன ஆனாலும் தெரியல, அவளோட பிளட்ட பார்த்துட்டு அப்படியே வேகமா கடிக்கிறான். இதுக்கிடையில என்ன நடந்துச்சுன்னு காட்டல, அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இப்போ பிரசன்ட்ல சவப்பெட்டியில ஹீரோவை காட்டுறாங்க. அவனை சுத்தி ஏதோ ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. அடப்பாவீங்களா, என்னடா ஸ்டார்டிங்ல ஹீரோவை கொண்டுட்டீங்களா அப்படின்னு முழிச்சுட்டே இருந்தா நம்ம ஹீரோ ரோலெக்ஸ்லாம் என்ன இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கான். அது என்ன கதை அப்படின்னு போக போக பாக்கலாம். ஹீரோ நல்லா உள்ள வந்து பார்த்தா அவன் நல்லா முட்டை முட்டை முழிச்சுட்டு சவப்பெட்டியில சிரிச்சுட்டே படுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரோலெக்ஸ உயிரோட புதைக்கிறாங்க. இங்க இருக்க மூணு பேர் தான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் மாதிரி. இந்த பொட்டேட்டோ இருக்கால, இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் ரொம்ப நல்ல பையன், ரோலெக்ஸுக்கு தான் விசுவாசமான ஆளு. இந்த பக்கத்துல இருக்கானே கடாய் மூஞ்சி, அவன் பாக்க பாக்க ஃப்ராடு மாதிரி இருக்கா இல்லையா, கண்டிப்பா அவன் ஒரு ஃப்ராடு தான். பணத்துக்காக ரத்தத்துக்காக தான் நம்ம ஹீரோ கூட சுத்திட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க இன்னொரு தாத்தாவை காட்டுறாங்கல்ல, அவர் ரொம்பவே நல்லவரு. அவரும் இந்த பொட்டேட்டோ ஃபேஸ்னால நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல விசுவாசமான வாம்பயர்ஸ். சோ இவங்க எல்லாம் இப்படி கூட இருந்துட்டு ஏதோ சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட இந்த மாளிகைய பத்திரமா பாத்துக்க சொல்லி அவரோட வீட்டு சாவை எடுத்து நம்ம தாத்தா கையில குடுக்கறாங்க. தாத்தாவும் அவ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே சார், கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன், எனக்கு அப்புறம் என்னோட குழந்தைங்க, அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட குழந்தை, அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு காலங்காலமா உங்களோட அரண்மனைய நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், உங்களோட விஷயம் எல்லாத்தையும் உங்களோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் நாங்க பரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இந்த கதையை சொல்றேன் அப்படின்னு இவரு ப்ராமிஸ் பண்றாரு. நம்ம ஹீரோ ஏன் சவப்பெட்டிக்குள்ள மூட சொல்றான் அப்படின்னு ஒரு குட்டி கதை
கதையை சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு மனுஷங்களோட உணர்ச்சினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறான். அவனோட ஹார்ட் பீட் துடிக்கவே துடிக்காது. சோ அவனோட ஹார்ட் பீட் ஒரு பொண்ணுக்காக துடிக்கணும் அப்படின்னு அவளோட ஆளு சொல்லியிருப்பா. சோ அதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு, நான் கண்டிப்பா மனுஷனாகணும், என்னோட ஏஞ்சல கண்டுபிடிக்கணும், அதுதான் அந்த செத்து போன பொண்ணு, அந்த பொண்ணு என்ன கதை அப்படின்னு அடுத்தது போக போக பாக்கலாம். சோ அந்த பொண்ணையும் நினைச்சிட்டு நான் ஒரு மனுஷனா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல அந்த செத்து போன பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சவப்பெட்டிக்குள்ள படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன கிளிப் காட்டுறாங்க. அதாவது அவனோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சாதாரண மனுஷனா இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறான், ஆனா அவனால சர்வே பண்ண முடியாது. அதனால இந்த டிராகுலா வாம்பயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி டம்ளர்ல ஒரு எனர்ஜிக்காக ரத்தத்தை குடிச்சிட்டே இருப்பாங்க. சோ வெளியில வரப்பு கூட கொடைக்குள்ளதான் வருவாங்க. அவங்களுக்கு தான் வெயில் எல்லாமே செட் ஆகாது இல்லையா. சோ ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு, இறந்து போன பொண்ணு திரும்ப வரும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டே இருக்கா. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு போட்டு தைச்சு போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரொம்பவே அழகான பையன், ஆனா அவனால அவனோட ஃபேஸ பாக்கவே முடியாது. ஒரு டைலர் ஷாப்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கண்ணாடிய காட்டினா அவனோட உடம்பு அவன் கண்ணுக்கே தெரியல. அவன் எப்ப முழு மனுஷனா மாறானோ அப்பதான் அவனோட உடம்பு, அவனோட நிழல் அவன் கண்ணுக்கு தெரியும். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணுங்க எல்லாம் வாவ், இவ ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மனசு ஃபுல்லா அவனோட காதலி நினைப்புதான் இருக்கு. இப்படியே டிராகுலா எல்லாமே நைட்டு பார்ட்டில என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப கூட அங்க இருக்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ தான் பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கும். இப்படி எல்லா கேர்ள்ஸ் ஐயோ கடந்து கடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப திரும்ப ஒரு மூணு கேர்ள்ஸ், சார் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு வாங்க டேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே சாரி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழகா கீழே இறங்கி வந்துட்டு இருப்பான். இப்போ ஒரு மனுஷனை ஒரு வாம்பயர் கொண்டுட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருப்பான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நான் தான் ரூல் சொல்லிருக்கேன்ல, மனுஷங்க யாரையுமே நம்ம அட்டாக் பண்ண கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அந்த குட்டி வாம்பயர் இருக்கால, ஒருத்தர் லூஸ் மாதிரி சிரிக்கிறானே, அவ எல்லாமே இவங்க ஃபேமிலியில ஒரு ஆளு தான். சோ அந்த வாம்பயர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இத அந்த பொட்டேட்டோ அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, எவ்வளவு தைரியம், சாரியே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு விசுவாசமா அவனு தட்டி கேட்டுட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, தனியா யோசிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கீழே ஒரு பேர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. அப்போ அவனோட காதலி வந்து பேசுற மாதிரி அவனா ஃபீல் பண்ணிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் அவங்க நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். இதுலயே புரியுது அந்த பொண்ணை இவன் எவ்வளவு மிஸ் பண்றான் அப்படின்னு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். அந்த பொண்ணு இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லிருப்பா, உன் கூட பேசுறப்ப எல்லாமே என்னோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது, எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருப்பா. உடனே என்ன ஃபீல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நம்ம ஹீரோக்கு தான் ஹார்ட்ன்னு ஒரு விஷயமே இல்லையே, அவனுக்கு இதே துடிப்பு எல்லாம் இருக்காது. உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோட மனசை அப்படியே தொட்டு பார்த்துட்டு, ஓ இதே ஏன் துடிக்கவே இல்லை, உங்களுக்கு எல்லாம் இதயம் இருக்காதா, ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுவா. அப்பாவை யோசிப்பான், நான் மனுஷனா மாறணும், உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியணும், என்னோட ஃபீலிங்ஸை நான் உனக்கு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுவான். அப்பையில இருந்து அவன் என்ன பண்ணுவான், வெயில போய் உட்காந்துட்டு மனுஷனா மாறணும் மனுஷனா மாறணும்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த ரெண்டு பேரு அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு, ஐயோ பாஸ் என்ன பண்றீங்க, ஏன் இப்படி வெயில்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, ஐயோ எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே இவன் பண்ற பைத்தியக்காரத்தனத்தை பார்த்துட்டு, இவன் டிராவலா தானே, சோ அவனோட ஃபேமிலி எல்லாமே வாம்பயர்ஸ் ஃபேமிலி எல்லாம் சொல்றாங்க, இவன் பைத்தியம் ஆயிட்டான், மனுஷங்க கூட சேர்ந்துட்டு பைத்தியம் ஆட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்காக என்னென்ன எல்லாம் பண்றான் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க சாப்பிடறது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் அவனுக்கு தான் டைஜஸ்ட் ஆகாதே, பிளட் மட்டும் தானே ஒத்துக்கும். இதெல்லாம் பண்றதை பார்த்துட்டு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க, ஏன் பாஸ் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவன் மனுஷங்களா மாறணும்னு சொல்லிட்டு மனுஷங்க கும்பிடுற அந்த புத்திசம் அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு, நான் மனுஷனா மாறணும் மனுஷனா மாறணும்னு சாமி கூட கும்பிட தெரியாம வேண்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவன் என்னென்னலாம் கஷ்டப்பட்டான் அப்படிங்கறத காட்டுறாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ கண்டிப்பா திரும்பி வருவ, உன்னை நான் பாப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரம் அங்க மியாவ் அப்படின்னு ஒரு பூனை சவுண்ட் கேக்குது. அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, உனக்கு பசிக்குதா, நீ ரொம்ப அழகா இருக்கே
அப்படின்னு அந்த பூனை கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த பூனை, நீ மனுஷன மாதிரி ட்ரை பண்றியா அப்படின்னு கேக்குறான். இத பாத்துட்டு என்னடா அது பூனை பேசுது அப்படின்னு பயந்து போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பூனை அப்படியே மனுஷனா மாறுது. இப்ப கேட்மேன் ஒருத்தவ மாறுறான். அவனை பார்த்தோன்னு ஹீரோக்கு அல்ல இல்ல என்னடா நீ மனுஷனா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேச்சு கொடுக்கறான். சார் சார், நானும் மனுஷனா மாற விரும்புறேன், பிளீஸ் எப்படின்னு சொல்லுங்க, நீங்க எப்படி பூனையில இருந்து மனுஷனா மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் கெத்தா பதில் சொல்லிட்டு இருக்கான். நீ நினைக்கிறதெல்லாம் ஈஸியா நடக்காது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ, சார் சார் பிளீஸ் சார், நான் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஹீரோயின் ஒரு பொண்ணு இறந்திருப்பாள்ல, அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிருப்பானா, ரொம்பவே அழுதுருப்பா, நான் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன், பட் நம்ம முடிவு இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவேன், அவங்க திரும்ப வந்துருவாங்க, அப்போ நீ உன்னை காப்பாத்திக்க உனக்கு சக்தி வேணும், பவர் வேணும், பிளீஸ் தயவு செஞ்சு என்னோட ரத்தத்தை நீ குடிச்சிரு, நீ உயிர் வாழு, என்னை நம்பு, கண்டிப்பா உனக்காக நான் திரும்பி பொறுப்பெடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்துடுவா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட ரத்தத்தை குடிச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அந்த சோகமான சீன் எல்லாத்தையும் அந்த கேட்மேன் கிட்ட சொல்லிக்கிட்டு கண்டிப்பா அவ வருவா, எனக்காக வருவா, நம்ம கூட வாழணும், ஒரு சாதாரண மனுஷியா மனுஷனா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சவப்பெட்டி ஒன்னு இருக்கு, அதுக்குள்ள நீ 100 வருஷம் தூங்கணும், அப்படி நல்லபடியா 100வது நாள் முழிச்சிட்டீனா நீ முழு மனுஷனா மாறிடுவேன்னு சொல்றாரு அந்த கேட்மேன். இத கேட்டுட்டு நம்ம ஹீரோ, அதுக்குள்ள நான் செத்துருவேனே அப்படின்னு சிரிக்கிறான், கிண்டல் பண்ணி பேசுறான். இத கேட்டுட்டு கடுப்பான அந்த கேட்மேன், சாவு சாவுல சாவுல செத்துப்பாயிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை செம்மைய திட்டிட்டு இருக்காரு. மனுஷனா மாறுறதுன்னு அவ்வளவு ஈஸியா போச்சா, சாவுல செத்தப்பாயில அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு இது ஒண்ணு மட்டும்தான் நமக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த சவப்பெட்டிக்குள்ள போய் நான் 100 நாள் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வேகமா அந்த சவப்பெட்டிக்குள்ள போய் படுக்க போறான். இதுக்கப்புறம் தான் பிரசன்ட காட்டுறாங்க. அந்த சவப்பெட்டிக்குள்ள போய் படுத்துட்டு ஒரு கண்ணாடி எடுத்து கையில வச்சுக்கிறான். ஏன்னா மனுஷனா மாறினாதானே அந்த கண்ணாடியில அவன் உருவம் தெரியும், அதனால கண்டுபிடிக்கிறதுக்காக அதை எடுத்து கையில வச்சுக்கிறான். ஆனா அவனோட அசிஸ்டன்ட் 3 பேருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. இத பாத்துட்டு ஆனா அவ இதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, ரொம்பவே கான்பிடென்டா இருக்கான். சிரிச்சுட்டே 100வது வருஷம் கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். இந்த 3 அசிஸ்டன்டோ ஹீரோ நினைச்சிட்டு என்ன ஆக போதோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கவலைப்படுறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம கதையோட ஹீரோயினை தான் இன்ட்ரோ பண்றாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஜான்சி. ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்காங்கன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்ல, சின்ன வயசுல இருந்து தனியா வளர்ந்த மாதிரிதான் தெரியுது. ஒரு சின்ன ரூம் காசு கொடுத்து வாடகைக்கு வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த ஹீட்டருமே ஒர்க் ஆகல, ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு ஹீட்டரை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேஸ்ல தீந்து போச்சுன்னா லைட்டை கீறி விட்டுட்டு பேஸ்லாடு போல அதே மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கா. சோ அவளோட ஃபேஸ் வாஷ் எல்லாமே ரொம்ப காலி ஆயிடுச்சு, அதை தட்டி தட்டி தான் போட்டுட்டு இருக்கா. சோ இந்த சீனை பாக்குறப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயின் எந்த அளவு கஷ்டப்படுறான்னு. இப்ப வேகமா அந்த வீட்டை வித்த வீட்டோட ஓனர்னு ஒருத்தவ இருக்கான். அவங்க கிட்ட வந்துட்டு ஹீட்டர் ஒர்க் ஆகல, வாங்கின காசுக்கு உருப்படி வேலை செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அவன் பயந்து போய் ஐயோ இந்தாமா இப்போதைக்கு இந்த காசை வச்சு செலவு பண்ணிக்காமான்னு சொல்லிட்டு ஏதோ 100 ரூபாவை கொடுத்துட்டு சமாளிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோயின் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நர்ஸா இருக்கா. ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கப்போ இப்ப யாரோ ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோயினோட முடிய புடிச்சு இழுத்துட்டு என் பொண்ணை அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து அவங்களை பிரிச்சு விடுறாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட பொண்ணு முடிய வந்து ஹேர் கட் பண்ணி விட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாரு, முன்னாடி முடியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு ஏமா என்ன அசிங்கப்படுத்துறீங்க, நான் சொன்னேன் உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கோமா திட்டிட்டு போயிடுறா. இத பாத்துட்டு நம்ம ஜான்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க பொண்ணு பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இந்த ஸ்கூல்ல உங்க பொண்ணு ரொம்பவே புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஏன் கிட்ட வந்து சொன்னா, அவளோட ஹேர் ஃபுல்லா பபிள்கம் எல்லாம் அப்பி விட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்காங்க. நான் ஒண்ணு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண நர்ஸ், எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதான் நான் பண்ணேன். பபிள்கம் எல்லாம் ஓட்டுனா ஹேர்ல ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம், அதனாலதான் நான் ஹேர கட் பண்ணி விட்டேன், மித்தபடி இதுக்கும் எனக்கு இந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு நம்ம ஜான்சி சொல்றா. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணோட அம்மா ஐயோ தப்பா நினைச்சிட்டோமே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்படி இந்த சீன் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா கண்ணாடியை பாத்துட்டு அவங்களோட ஹேர சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல தெரியுது நம்ம ஹீரோயின் ரொம்பவே சைலண்டான பொண்ணு, என்ன பண்றது வேற வழி இல்லாம இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் காட்டுறாங்க இந்த போட்டேட்டோ ஃபேஸ். அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒல்லிக்குச்சி இருக்கான்ல, அவன் இருக்கிற பணம் எல்லாத்தையும் சூதாட்டத்துல செலவு பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப நடு ரூட்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப கேலண்டர் பாக்குறாங்க, நம்ம தலைவர் நம்ம பாஸ் வெளியில வர்றதுக்கு ஒரு நாள் தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சீனை கட் பண்ண
என்னன்னா, இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஜான்சி கிட்ட வீடு வித்த அந்த வீட்டு ஓனர் ஒருத்தன் இருக்கல, அது நைட்டோட நைட்டா ஏதோ பேக் பண்ணிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. இதுக்கு இப்படி ஓடுறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்ல இல்ல பிசினஸ் விஷயமா நான் வெளியில போறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வேக வேகமா பதட்டப்பட்டு சொல்லிட்டு ஓடுறான். அப்படி அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அவளால சாப்பிடறது கூட எதுவுமே இல்ல. சோ ரெண்டு டின் வச்சுட்டு சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் வச்சுட்டு அதைதான் அன்னைக்கு நைட்டு ஓட்டிட்டு இருக்கா. அம்மாவோட போட்டோ எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கா. அதோட ஒரு சின்ன புன்னகையோட அன்னைக்கான நாள் முடியுது. அப்படியே காலையில காட்டுறாங்க, ஒரு புது பையனை இன்ட்ரோ கொடுக்கறாங்க. இந்த பையன் யாருன்னா, ரியல் எஸ்டேட்ல ஒரு கம்பெனில வந்து சிஇஓவா இருக்கான். சோ இந்த பையனை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பையன் யார் அப்படின்னு போக போக காட்டுவாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி திரும்ப காலையில நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. காலையில ஒருத்தவங்க வெளியில வந்துட்டு, நாங்க வீடு இடிக்க போறோம், வீட்டு விட்டு வெளியில வாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு அவளுக்கு செம்ம அப்செட் ஆகுது. என்னடா இது, இப்பதான்டா ரீசெண்டா பணம் கொடுத்து நான் சொந்தமா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாய் வேகமா அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து கால் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவன் போனை எடுக்க மாட்டான். பதட்டப்பட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துறா. இப்ப வேகமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவனோட போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஒரு ஜோக்கர் மாதிரிதான் மேக்கப் பண்ணிட்டு ஒரு ஜோக்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சர்க்கஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லியிருப்பான். சோ இதே மாதிரிதான் அவனோட பொழப்பே இதுதான். ஒருத்தவங்கள்ட்ட நான் ஃபாதரா இருக்கேன் பா, ஒருத்தவங்கள்ட்ட நான் வந்து ஒரு மத குருவா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேக்கப் போட்டு ஒவ்வொருத்தவங்களை ஏமாத்தி வீடு விக்கிறதா சொல்லி பணம் வாங்கிடுவான். இது எல்லாத்தையும் போலீஸ் சொல்லவும் ஹீரோயின் எல்லாம் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை சேர்த்தோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு அழுகே வருது. அப்படியே சோகமா வெளியில வந்துட்டு இருக்கா. இந்த நேரம் அவளுக்கு ஒரு கால் வருது. ஒரு லாயர் கால் பண்ணி, உங்களோட அப்பா உங்க கையில ஒரு உயில் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரண்மனையோட ஃபைல் மாதிரி இருக்கு, அதை கொடுக்குறாங்க. இதை பார்த்துதான் அவளுக்கு செம ஷாக் ஆகுது. அப்பா இப்படி ஒரு வீடு வச்சிருந்தாரா அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் ஆகுது. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ஒரு தாத்தா. சோ அந்த தாத்தா வழியில பிறந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறேன். அப்படியே அது எல்லாத்தையும் நினைச்சிட்டு சோகமா அந்த வழிய வந்துட்டு இருக்கா. அப்ப பாக்கெட்ல அந்த ஃபைல் ஓபன் பண்ணி பாக்குறப்போ அந்த ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும், அந்த வீட்டோட சாவி இருக்கு. சரி உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பாக்கலாம் அப்படின்னு அந்த வீட்டை ஓபன் பண்ணி வருவா. இந்த சாவி உங்களுக்கு தெரியுதா, நம்ம ஹீரோ கொடுத்ததுதான். சோ இந்த வீடு தான் நம்ம ஹீரோவோட வீடு. அந்த வீட்டை வந்து பாக்குறா, திங்ஸ் எல்லாமே மூடி இருக்கு, ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கு, ஒரு லைட் கூட இல்ல. சோ மொபைல வச்சுட்டு ஓபன் பண்ணிட்டு ஒன்னொன்னா தேடி வந்துட்டு இருக்கா. இந்த சீன் பாக்குறப்ப ஏதோ ஒரு பேய் படம் காட்டுற மாதிரியே இருக்கும். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வச்சிருந்தாங்கல்ல அந்த ரூம் குள்ள வரா, உள்ள வந்தா ஒரு சவப்பட்டி இருக்கு. என்னடா இது, இந்த இடத்துல எப்படி ஒரு சவப்பட்டி இருக்கு, என்ன உள்ளக்கு இருக்கும், ஒரு வேலை பொக்கேஜ் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்றா. உள்ளக்க நம்ம ஹீரோ படுத்திருக்கான். இத பார்த்தது ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. இப்ப கரெக்டா ஹீரோ கண்ணை முழிக்கிறான், பாக்க அப்படியே பேய் மாதிரியே இருக்கு. இதை பார்த்து அவ ஆனா அழுறி போய் கீழே விழுகுறா. அவ கண்ணெல்லாம் பாருங்க, செம்மைய பயந்து போயிடுறா. இந்த நேரம் கரெக்டா அவனும் ஒரு பேய் மாதிரி ஜாம்பி மாதிரி கையை வச்சுக்கிட்டு வெளியில நடந்து வரான். இதை பார்த்துட்டு தள்ளிப்போ தள்ளிப்போ, நீ யாரு, ஐயோ பேய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஜான்சி ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, என்ன பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, தாத்தா எல்லாமே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலா சிரிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, காலங்காலமா அவனோட வீட பாத்துக்கிறது தானே சொல்லிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவனோட பரம்பரை எல்லாத்துக்குமே இந்த விஷயத்த தெரியப்படுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிருக்கான். ஆனா அவங்களோட சந்ததியர் யாருக்குமே இந்த விஷயம் எதுவுமே தெரியல. இந்த வீட்டுல இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு கூட தெரியல. இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு செம ஷாக் ஆகுது. என்ன ஒண்ணுமே தெரியல, யாரு நீ அப்படின்னு கை பிடிக்கிறப்போ அவன் கையில ஒரு பேண்டேஜ் இருக்கும், அது லைட்டா பிளட் மாதிரி இருக்கும். அதை பார்த்துதான் அவனுக்கு செம்மையா டெம்ட் ஆகுது. இதை பார்த்ததும் நம்ம ஜான்சிக்கு கடுப்பாகுது. சீ கருமோ, நீ ஒரு அரைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோவும் அரைஞ்சிடுறா. இதை பார்த்துட்டு என்னடியா அரைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். இப்படி அரையவும் அவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஆகுது. என்னடா இது, நமக்கு டெம்ட் ஆகுது, ஒருவேளை நம்ம முழு மனுஷனா மாறலையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாப்பிட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி வச்சுட்டு தானே போயிருப்பான். இப்ப அந்த கண்ணாடி எடுத்து பாக்குறான், அவன் முகம் பிளர்ரா தெரியுது. கண்ணாடி பாக்குறப்ப என்ன பயம், ஐயோ ஒழுங்கா தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே கண்ணாடி பாக்குறான். இது எல்லாத்தையுமே விசித்திரமா ஜான்சி பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கா. யாரா இவன், இப்படி வித்தியாசமா இருக்கானே, அது இந்த காலத்துல அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப கண்ணாடிய போய் பார்த்தா ஃபுல்லா பிளர்ரா தெரியறான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு என்னடா நடக்குதுங்கன்னு ஒண்ணுமே புரியல. போச்சு போச்சு, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டது வீணா போச்சுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் மேலதான் கோவம் வருது. இது என்ன நாள், இது என்ன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவளும் வருஷத்தெல்லாம் சொல்றா. ஒரு நாள் முன்னாடியே நான் முழிச்சிட்டேன், நீ ஒரு நாள் முன்னாடி என்ன எழுப்பிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல கோவப்படுறான். அப்படியே முறைச்சுக்கிட்டே பல்லு வெளியில வர மாதிரி அப்படியே பக்கத்திலே வரான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ண போற, பின்னாடி போ, என் பக்கத்துல வராது அப்படின்னு பயப்படுறா. இப்ப அவ அப்படியே பல்லு அப்படியே எடுத்துட்டு ஆன கடிக்க வருவான். என்ன நினைச்சாலும் தெரியல, நம்ம ஹீரோயின் ஜான்சி வேகமா நம்ம ஹீரோ கழுத்துல பிடிச்சி கடிச்சிருவா. என்னடா இது, வாம்பயருக்கு வந்த சோதனை. நம்ம ஹீரோவே ஒரு
வாம்பயர் தான், ஆனா அவனோட கழுத்தையும் இவ கடிச்சிடுறா. இது செம்ம காமெடியா இருந்துச்சு. நம்ம ஹீரோன்னு கத்துறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 2 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.